வணக்கம் தயாளன், சொல்லுங்க. சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, மகிழ்ச்சி. சார் நான் சென்னை சைதாப்பட்டு தான் இருக்கேன். சரிங்க. குடியாத்தில எங்களுக்கு போகும்பொழுது ஒரு ஸ்கூட்டர்ல போய் ஒருத்தர் பின்னாடி உட்காந்து போனான். அவர் என்ன பண்ண, ஒரு 10 வருஷம் ஆயிருக்காது. ஓகே. அவரு நிற்க போறாரு இறங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காலை தூக்கிட்டு இறங்குறதுக்கு மூவ் பண்ணிட்டேன். சரி. அந்த நேரத்துல ஒரு 1.5 அடி மேட்ல அவர் டக்குன்னு தூக்கிட்டாரு ஸ்கூட்டர் கீழே போட்டு. ஓகே. அப்ப எகிரி என்னுடைய பாடி பட்டக்ஸ் வந்து ஒரு பட்டக் சீக்கு ஒரு பட்டக்ஸ் ஓபன்ல விழுந்துச்சு. சரி. அப்ப அந்த போர்ஸ் எலும்பு நாங்க அப்புறம் நான் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா நம்ம அண்ணாநகர் ஒரு டாக்டர் ஆயுர்வேதம் சரி பேரு போயிருந்தோம். அவர் என்ன சொன்னாரு, அவர் வைத்திய மருந்து எல்லாம் கொடுத்தாரு. இது காலப்புறம் அனுபவிச்சுதான் அவங்க சார், இது ஒண்ணும் பிரச்சனை, இங்கிலீஷ் வந்து செட் ஆகாது, அது பொறுமையா மூவ் பண்ணிக்கணும்ன்றாரு. சரி. இப்ப என்னாச்சு, ஒரு 7 நாள் ஆச்சுனாலா வலது பக்கம் அதாவது தோழல்பட்டியில இருந்து ஒரு 1.5 ஜாமி கீழே கையகத்துக்கு சரியான வழி. சரிங்க. அந்த பழைய வழி வேற, இந்த புது வழி வேற, இது எங்க அடிப்படையா ஒண்ணும் படல. சரி. சார் எழுபது அப்படியே ஜிவ் அடிக்குது இப்ப அங்கிருமா. சரி, உட்கார ஒண்ணும் தெரியல. அந்த மாதிரி முறுக்குனா எனக்கு வலி வருது. சரி. இந்த கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்க. சரி. என்ன காரணம் அது? இப்ப வரக்கூடிய வழி வந்து நீங்க அதிகமா சொல்றது தோள்பட்டை, அதாவது தோள்பட்டைக்கு அதான் தோள்பட்டைக்கு 1.5 ஜான் கீழே வரக்கூடிய வழி தான். மற்ற வழிகள் இப்ப அதிகமா ஒன்றும் இல்லை. சரிங்க. இதற்கான தீர்வு நான் சொல்றேன், தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி. பொதுவாக நம்ம உடல் அமைப்புங்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற வலிகளுக்கும் மற்ற இடத்தில் ஏற்படுகின்ற வலிகளுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல கீழே விழுறோம், காயங்கள் படுது. காயங்கள் படும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த இடத்தில் வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். ஆனால் நம்ம கீழே விழும்போது வெறும் அந்த இடம் மட்டும் விழுவது கிடையாது, உடம்பில் நிறைய இடங்களில் நமக்கு காயங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு, கீழே விழும்போது 2 மணிக்கட்டையும் நம்ம நிச்சயமாக ஊணுவோம், இல்லை தோள்பட்டையில் காயம் படும், இல்லை இப்படி விழும்போது தொடை எலும்புகளில் காயம் படும். எந்த இயக்கம் நமக்கு அதிகமாக பாதிப்புகிறதோ அந்த இயக்கத்தை சரி செய்வதற்கு நம்ம பெரிய முயற்சி எடுப்போம். இப்போ இடுப்பு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி இதெல்லாம் வரும்போது நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியாமல் நம்ம அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருக்கும்னா நம்மளுடைய கைகளாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேர்லேருந்து எழுந்துக்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கைகளை ஊனி எழுந்துப்போம். இன்னும் நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி முதுகுத்தண்டோ மூட்டுகளோ கடுமையான காயங்கள் ஏற்பட்டு தசைநார்கள் கிழிந்து போகக்கூடிய சவ்வு விலகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும்போது நம்ம எப்பவுமே தரையில் உட்காருவதற்கான முயற்சிகளை செய்யவே கூடாது. தரையில் உட்கார்றதுக்கான முயற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நேரமும் நாம் அதிகமான அழுத்தத்தை உள்ளடக்கி கைகளை ஊனி கால்களை ஊனி எழுந்து கொள்ளும்போது தோள்பட்டை, மணிக்கட்டுகள், நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளும் பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். இப்போ தோள்பட்டை அப்படின்னு வரும்போது அல்லது தோள்பட்டைக்கு கீழே 1.5 இன்ச் அவர் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடத்தில் வரக்கூடிய நரம்புகள் C5, C6, C7 மற்றும் T1, T2 சொல்லக்கூடிய 5 எலும்பு தொடர்லேருந்து உருவாகி நம்முடைய முதுகு பகுதிக்கு கீழே போய் மார்புக்கு முன்னாடி வந்து நம்முடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய, மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பெக்டோரல் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசைகளுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி கைகளை ஊனி எழுந்திருக்கும் போதோ அல்லது மற்ற நேரங்கள்லேயோ இந்த அழுத்தங்கள் கூட இந்த வலியை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல வரக்கூடிய வலி பித்தப்பை சார்ந்த வலியாக இருக்கலாம், நுரையீரல் சேர்ந்த தொற்றுக்களுடைய வழியாக இருக்கலாம், வெறும் வாயு சம்பந்தப்பட்ட ஒரு பிடிப்புடைய வெளிப்பாடாக இருக்கலாம், அல்லது கழுத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த C5, C6, C7, T1, T2 சொல்லக்கூடிய 5 எலும்பு தொடர்லேருந்து உருவாகக்கூடிய நரம்பு தொடர்களில் இருக்கக்கூடிய அழுத்தமாக கூட இருக்கலாம். என்னங்கிறத பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் அதற்கான முழுமையான ஒரு தீர்வை நாம் அடைய முடியும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், சைதாப்பேட்டில் தான் இருக்கிறதா சொன்னீங்க, பக்கத்தில் கோடம்பாக்கத்துலேயே நம்முடைய மருத்துவமனை இருக்குது. வாரத்தில் 2 நாட்கள், திங்கள் புதல் 2 நாட்கள் என்னை சந்திக்க முடியும். மற்ற நாட்களில் டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க, டாக்டர் ரேவதி இருக்காங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஒரு முறை நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா டாக்டர் ஜெயரூபா அவர்களையோ அல்லது டாக்டர் ரேவதி அவர்களையோ சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எந்த இடத்துல வலி வருது, ஏன் அந்த வலி வருது, இது தசை சார்ந்த பிரச்சனையா, எலும்பு சார்ந்த பிரச்சனையா, மூட்டுகள் சார்ந்த பிரச்சனையான்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ எப்போ முடியுமோ ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். உடனடியான வலி நிவாரணத்திற்கு மகாராஜ தைலம் ஒரு மிகப்பெரிய மருந்து.
உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து கடைகள்லையும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு மகாராஜ தைலம் கிடைக்கும். ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலம் எடுத்து சூடு செய்து உங்களுக்கு வலி வரக்கூடிய இடத்தில் தடவி கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. இதை ஒரு முதலுதவி சிகிச்சையாக செய்து கொள்ளுங்கள். லோக்கல் பெயின் கில்லர் மாதிரி அது உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைக்கு வந்து டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ரேவதி அல்லது நான் இருந்தேன்னா என்னை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன தேவைங்கிறத விவரமாக பார்க்கலாம். கவலைப்படாதீங்க ஐயா.